எஸ்டிஎன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் காயத்ரி. இன்றைக்கு சால்ட் அண்ட் பெப்பர் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடபிள் கட்லெட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ 1 கப். இது கட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், 8 hours சோக் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பீஸ், கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், கேஷ்யூ நட், பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் ரஸ்க் பவுடர் நான் எடுத்திருக்கேன். வாட்டர், ஆயில். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ கட்லெட் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் 2 whistles வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் இப்போ பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம். பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், 1 teaspoon கரம் மசாலா. இந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. அதுக்காக நான் ரஸ்க் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் மாதிரி இது பண்ணிவிட்டு இதை இந்த ரஸ்க் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு நிறைய மோல்ஸ் கடையில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இது பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஹாட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு மேலே கேஷ்யூ நட்ஸ் வச்சுக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் இல்லைன்னா பாதாம் கூட இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக நீங்கள் கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். நம்ம பண்ணின கட்லெட் இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.